சமூக ஊடகங்களில் பரவும் தவறான கரோனா தகவல்கள். கரோனா அச்சத்தைப் போலவே சமூக ஊடகங்களில் ஏராளமாக தவறான தகவல்களும் பரவி கொண்டிருக்கின்றன. இவற்றில் பெரும்பாலானவை எந்த வகையிலும் நிரூபிக்கப்படாதவை. எனவே மக்கள் இவற்றை நம்பி செயல்படுவது எந்த விதத்திலும் நல்லதல்ல. பதினைந்து நிமிடங்களுக்கு ஒருமுறை தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தால் ஒருவேளை தொண்டையில் தங்கியிருக்கக்கூடிய நோய் தொற்று தண்ணீருடன் வயிற்றுக்குள் சென்றுவிடும். அங்கே உள்ள அமிலச்சத்து அந்த கிருமிகளை கொன்றுவிடும் என்று கூறப்படுகிறது. ஆனால் சுவாசத்தால் பரவக்கூடிய எந்த ஒரு நோய் தொற்றும் இவ்வாறு அழிந்துவிடும் என்பதற்கு இதுவரையிலும் அறிவியல் ரீதியிலான நிரூபணங்கள் எதுவும் இல்லை. சூடான உப்பு தண்ணீரால் வாய் கொப்பளிப்பதால் கரோனா தொற்றிலிருந்து தப்பிக்கலாம் என கூறப்படுகிறது. ஆனால் உப்பு தண்ணீருக்கும் சுவாச நோய் தொற்றுக்கும் சம்பந்தம் இல்லை. இது தொடர்பாக எவ்வித தரவுகளும் இல்லை. சிலர் சொல்வதைப் போல எத்தனால் போன்றவற்றை கலந்து கொப்பளிப்பதன் மூலம் மேலும் ஆபத்தே ஏற்படும். சுடுதண்ணீர் குடிப்பதால் அல்லது ஐஸ்கிரீமை தவிர்ப்பதால் தப்பிக்கலாம் என்பதும் தவறு. சூடான அல்லது குளிர்ச்சியான வெப்பநிலை தொற்றை கொன்றுவிடும் என்பதும் சரியல்ல. நல்ல வெப்பநிலையில் அல்லது உஷ்ணமான சூழலில் நோய் தொற்று உயிருடன் இருக்காது, அழிந்துவிடும் என்று கூறப்படுகிறது. ஆனால் மிக குறைந்த அளவிலேயே கரோனா வைரஸ் பற்றிய ஆய்வுகள் நடந்துள்ள நிலையில் வெப்பமான நிலையில் கரோனா கிருமி எவ்வாறு செயல்படும் என்பது வல்லுநர்களால் உறுதியாக கூற முடியவில்லை. ஆனால் மிக குறைந்த அளவிலேயே கரோனா வைரஸ் பற்றி ஆய்வுகள் நடந்துள்ள நிலையில் வெப்பமான நிலையில் கரோனா கிருமி எவ்வாறு செயல்படும் என்பது பற்றி வல்லுநர்களால் உறுதியாக கூற முடியவில்லை. சார்ஸ் போன்ற நோய் தொற்றுகள் வெப்பத்தில் பரவவில்லை என்பதை அடிப்படையாக கொண்டே இவ்வாறு ஊகிக்கப்படுகிறது. வெப்ப நாடுகளான சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா போன்றவற்றிலும் கரோனா பாதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வெள்ளைப்பூண்டை தின்றால் கரோனா வருவதை தடுக்கலாம் என கூறப்படுகிறது. ஆனால் வெள்ளைப்பூண்டுக்கு சில எதிர்ப்பு சக்தி இருக்கலாம். எனினும் கரோனா வைரசுக்கு எதிராக பூண்டு சத்து செயல்படுவதாக எவ்வித சான்றுகளும் இல்லை. மேலும் குறிப்பிட்ட உணவு வகைகளை சாப்பிடுவதால் கரோனாவிலிருந்து தப்பிக்கலாம் என்பதற்கும் சான்றுகள் இல்லை. கரோனாவுக்கு தடுப்பு ஊசி மருந்து கிடைக்கிறது அல்லது இன்னும் சில மாதங்களில் வந்துவிடும் என கூறப்படுகிறது. ஆனால் கரோனா நோய் தொற்று தடுப்பு மருந்துக்கான முயற்சிகள் நடைபெற்று வந்த போதிலும் மக்களை வணிக ரீதியில் அந்த மருந்து வந்தடைய நீண்ட காலமாகும். விலங்குகளுக்கு செலுத்தி சிலர் பரிசோதிப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் அதற்கு நீண்ட காலமாகும். தவிர பக்க விளைவுகள் பற்றியெல்லாம் உறுதி செய்யப்பட வேண்டும். ஓராண்டுக்குள் மருந்து கிடைத்தால் அதுவே பெரிய விஷயம். ஃப்ளூ காய்ச்சலை விட மிகவும் ஆபத்தானதல்ல கரோனா நோய் தொற்று என்று கூறப்படுகிறது. உண்மையில் கரோனா வைரஸ் நோய் பாதிப்பு குறைவாக இருந்தாலும் ஃப்ளூ காய்ச்சலை விட பெரிதாக வேறு அறிகுறிகள் தெரியாவிட்டாலும் இதன் இறப்பு விகிதம் அதிகம். அதாவது 1%. ஃப்ளூவை போல 10 மடங்கு ஆபத்தானது கரோனா. பத்து வினாடிகள் மூச்சு விடாமல் உங்களால் இருக்க முடிந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் என்று கூறப்படுகிறது. ஆனால் 10 வினாடிகள் மூச்சை நிறுத்தி இருமலின்றி திணறலின்றி இருக்க முடிந்தால் உங்களுக்கு நுரையீரல் தொற்று இல்லை என்பது தவறு. ஆழமாக மூச்சிழுக்கும் போது இருமல் வருவதற்கு வேறு பல காரணங்கள் இருக்கலாம். மேலும் 10 வினாடிகள் மூச்சை நிறுத்த முடிந்தால் கரோனா இல்லை என்று கூறுவதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை. கரோனா தடுப்பிலிருந்து முகக்கவசம் காப்பாற்றாது என்று கூறப்படுகிறது. முகக்கவசம் கரோனா தொற்றிலிருந்து 100% தடுத்துவிடும் என்று கூற முடியாது. ஏனென்றால் கண்கள் வழியாக கூட இந்த கிருமியால் உடலில் நுழைய முடியும். முகக்கவசத்தை தாண்டியும் சிறு சிறு கூறுகள் வாய் அல்லது மூக்கை எட்டிவிட முடியும். ஆனால் உறுதியாக அதிக அளவில் பரவுவதற்கு காரணமான இருமல் அல்லது தும்மல்களால் நேரிடும் நீர் சிதறல்கள் உள்ளே செல்லாமல் முகக்கவசம் தடுத்துவிடும். பாதிக்கப்பட்டவர்கள் முகக்கவசங்களை அணிவதன் மூலம் மற்றவர்களுக்கும் பரவாமல் தடுக்க முடியும். மற்றபடி பொது இடங்களுக்கு செல்லும் போது அல்லது பேருந்துகளில் பயணம் செய்யும் போது முகக்கவசம் அணிந்து கொள்வதால் பெரிய பயன் என்று கூறிவிட முடியாது. எனினும் மருத்துவ பணியாளர்களுக்கு N95 போன்ற உயர்தர முகக்கவசங்கள் அவசியம். எனவே உறுதி செய்யப்படாத தகவல்களை நம்பி கவனக்குறைவாக இருந்து துன்பங்களை வரவித்துக் கொள்ளாமல் இயன்றவரை எச்சரிக்கையாக இருந்து தற்காத்துக் கொள்வோம்.